ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தை நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த 2021 ஆண்டின் 6 மாதங்களை நிறைவு செய்து 7 மாதமாகிய ஜூலை மாதத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதில் இந்த அறுநூதிய தொழுகையிலே ஆண்டவருக்கும் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய கிருபைகளையும் தந்திருக்கின்றார். சிறப்பாக இல்லங்களிலிருந்து இத்தொழுகையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய பகிரம் தமிழ் கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பிலே அன்போடு கொண்ட வாழ்த்துகின்றேன். நிறைவாக வரவேற்று இந்த காலை வணக்கத்தையும் நிறைவாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இறை சமூகத்திலே முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்வோம், ஜபிப்போம். பாசமிகு அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை பொழுதற்காய் ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் தெரிவு செய்யப்பட்டவர்களாய் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடந்து வந்த 6 மாத காலங்களிலும் ஆண்டுடைய பாதுகாப்பின் கரத்தை நிறைவாக தந்து எங்களை சிறப்பாய் பாதுகாத்து பராமரித்து இப்படிப்பட்ட ஒரு புதிய மாதத்தை காணும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நல்ல மேன்மைகளுக்காக மனதார ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அறுநூதிய தொழுகைக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே கர்த்தர் நாமத்தை புகழ்ந்து பாடக்கூடிய எல்லா பாடல் வரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற சிந்திக்கிற இறை வார்த்தையின்படியாக அதிகாலையிலே உம்மை நோக்கி பார்ப்பதனாலே தருகின்ற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருக்குள் சிறப்போடு சாட்சியோடு வாழ்ந்து ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற பெற்றுக் கொள்ள கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையே அர்ப்பணம் செய்து ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ஆண்டவருடைய தெய்வீகம் கரம் நிறைவாக இருக்கட்டும். இதற்காக உழைக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் இத்தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்கள் காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய இறை மக்கள் அனைவரையும் இறைவனுடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நிறைவிடும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையின் துவக்க நேரம் முதல் முடி மட்டுமாய் கர்த்தருடைய தெய்வீக கிருபையினாலே எங்களை முடி சுட்டி நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தூய பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து ஆத்மமே என் முழு உள்ளமே என்று சொல்லக்கூடிய கீர்த்தனை பாடலை நாம் பாடி இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளமே உன் ஆண்டவர்
கிரீடம் வானோர் கூதல துள்ளோர் சாற்றுத கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் கூதல துள்ளோர் சாற்றுத கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என்னுளி உள்ளமே உன்னாண்டவரை தொழுவேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுவேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என்னுள் உள்ளமே உன் ஆண்டவரை தொழுவேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுவேத்து தினம் உலகில் நீ செய் பலவான தினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய் பலவான தினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என்னுள் உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரும் தயை செய்யுயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த போதரும் தயை செய்யுயிர் தந்த ஆத்துமமே என்னுள் உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து கீரங்கி உரிமை பாராட்டும் முற்றும் தீருபையினால் முடிசூட்டும் உற்று
உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமமே என் உள்ளமே உன் ஆண்டவரை தொழுவேத்து இந்நாள் வரை அன்புவை தாரித்த உன் வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட கர்த்தருடைய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 முடிய நீதிமொழிகள் 8 அதிகாரம் 17 வசனம் முதல் 21வது வசனம் முடிய என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களும் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்பதை படிக்க வேண்டிய திருமுறை பகுதியை படித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த புதிய மாதத்துடைய முதல் நாள் காலை பொழுதற்காக ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். நிறைவாக இத்தொழுகையில் கலந்து கொண்டு கூடிய அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகின்றேன். கிருபையாக இந்த உலகத்தில் ஏற்பட்ட வியாதி தொற்றுகள் துன்பத்தின் மத்தியிலையும் இந்த ஆண்டின் துவக்கத்தை கண்ட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு பாதி நாட்களை முடிக்கக்கூடிய கிருபையை தந்தார். அதாவது கடந்த 6 மாதம் வரையிலும் ஆண்டுடைய பாதுகாப்பை நிறைவாம் தந்து மிக சிறப்பாக சுகபத்திரமாக நம் அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து ஆண்டுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாதமாகிய ஜூலை மாதத்தை காணவும் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவாக தந்திருக்கின்றார். இறை நாமத்தினாலே ஒரு விசை கொண்ட அன்பும் இறை மக்களை மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்ந்திருக்கிற இடங்களிலே கர்த்தருக்குள் சாட்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தருகின்ற நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலேயும் சிந்தனைக்காக தெரிவு செய்யப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நாம் படிக்க கேட்ட நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை தியான பகுதிக்காக எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள்
எட்டாம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலேயும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு நாங்க அதிகாலை ஜபமும் ஆசீர்வாதமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவையும் உடைய வார்த்தைகளையும் இந்த காலை பொழுதுகளையும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபையும் தந்திருக்கின்றேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாகம் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அதிகாலை ஜபமும் ஆசீர்வாதமும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த புதிய மாதம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக அதிகாலை சமூகத்திலும் காத்திருந்து ஆண்டவர் தருகின்ற நன்மையை சொந்தமாக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜபிக்கின்றோம். பேசுகிற அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற மக்களுடைய இறுதிய தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியன் இருப்பதாக ஆமேம். உட்காரங்கள். அருமையான இந்த திருமறை பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லக்கூடியதான அற்புதமான வார்த்தையை இந்த பகுதியிலே நாம் படித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை எழுந்து ஆண்டவரையும் தேடுவது, அவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவம் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொண்டு நாம் நம்முடைய பணிகளை ஆரம்பிப்பது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைகின்றது. இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அதிகாலையில் எழுந்து இறைவனிடம் ஏறெடுத்து தமது பணிகளை ஆரம்பித்தார் என்று திருமறையிலே படிக்க முடியும். நற்செய்தி பகுதியாகிய மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், மார்க் நற்செய்தி அதிகாரம் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். அதிகாலையிலே இருட்டோடும் எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். அதிகாலையும் என்று சொல்கிற பொழுது இந்த வசனம் தருகின்ற வார்த்தையின்படியாக இருட்டோடும் இருப்பது என்று நாம் பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் சூரிய உதயத்திற்கு முன் இருப்பதே அதிகாலையும் என்கின்ற அனுபவத்தை காண முடியும். ஆகவே இந்த வசனம் தருகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் அதிகாலையிலே ஆண்டவரையும் தேட வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவரையும் தேடுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கக்கூடியவராக, கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த காலை பொழுதனுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த வசனங்கள் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டும் இருக்கின்றார். ஆகவே இந்த ஜூலை 1 அதிகாலையினுடைய ஆசீர்வாதம் என்ன இல்லை என்று சொன்னால், அதிகாலையில் ஜபமும் ஆசீர்வாதமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இரண்டு விதமான சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதல் பகுதி என்னவென்று சொன்னால், அதிகாலை என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதிகாலை என்பது என்ன? இந்த உலகத்திலேயும் இந்த அதிகாலையும் குறித்து பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் விஞ்ஞானிகளுடைய பல விளக்கங்களே முக்கியமான ஒரு விளக்கத்தை உங்களோடு கூட குறிப்பிடுகிறேன். அதிகாலை என்பதற்கும் தரும் விளக்கங்கள் என்னவென்று சொன்னால், சூரியன் உதயத்திற்கு முன்பு வானம் பொன் நிறமாக காட்சியளிக்கும். வானம் இப்படி தங்க நிறமாக காட்சியளிக்கும் நேரமே அதிகாலை நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். சூரிய உதயத்துக்கு முன்பாக வானம் தங்க நிறமாக காட்சியளிக்கும். அந்த தங்க நிறமான இந்த நேரமே அதிகாலை நேரம் என்று சொல்லி அவருடைய ஒரு விளக்கத்தை படிக்க முடியும். ஆகவே வானம் தங்க நிறமாக காட்சியளிக்கும் நேரம் ஒரு நாளினுடைய ஆரம்பம் நிச்சயமாக தங்க நேரம் என்றுதான் சொல்ல முடியும். தங்கம் விலையேற பெற்ற ஒரு பொருளாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒரு நாளுடைய துவக்கம் விலையேற பெற்றதாக அமைக்கப்படுகிறது.
இந்த தங்க நேரத்தை ஆண்டவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தை நாம் படிக்கின்ற பகுதியிலே மார்க்கு 1:35 பிதாவோடு பேசி ஆண்டவன் தன்னுடைய பணிகளை செய்தாம் என்று பார்க்கின்றோம். தங்க நேரத்தை தந்தையை நோக்கி ஜெபிக்கும் நேரமாக பயன்படுத்தி இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமாக பணிகளை செய்தாம் என்பது திருமறை தருகின்ற உண்மையான வார்த்தையாக இருக்கின்றது. அதிகாலை நேரம் என்று சொல்கிற பொழுது தங்கம் நேரத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த உலகத்திலே கத்த படைத்த உயிரினங்கள், கத்த படைத்த பறவைகள், கத்த படைத்த மிருகங்கள் இவையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தங்க நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் தூங்கிவிட்டு அதிகாலையிலே எழுந்து இந்த ஒவ்வொரு விலங்கினங்களும் ஒவ்வொரு பறவைகளும் இந்த பணிகளை தங்களுடைய பணிகளை கடமைகளுக்குள் பிரவேசிக்கின்றன என்பதை இந்த உலகத்திலே உள்ள அந்த விலங்கினங்கள் பறவைகளிலே நாம் பார்க்கிற பொழுது கண்டு கொள்ளப்பட முடியும். ஆகவே கத்த படைத்த மனுக்குலமாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்படைத்து விட்டு நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கோ அந்த அனுபவம் நம்மிடத்திலே பலருக்கும் இருக்காது. இறை சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு நம்முடைய பணிகள், பணிக்கிழங்கு, எல்லா வாழ்வு எல்லாவற்றிலும் ஈடுபடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் தருகின்ற நன்மைகளை நிறைவாக நாம் பெற்றுக் கொள்வோம். இதற்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு வசனத்தை நான் படிக்கின்றேன். சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 8 வசனத்திலே படிக்கிற பொழுது, சங்கீதம் 143:8 வசனத்தை படிக்கின்றேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோம், உம்மை நம்பி இருக்கிறோம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணோம். அதிகாலையிலே இறை சமூகம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவரே என்னை கிருபைப்படுத்தும் என்று கேட்க வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை அல்லவா? இதுவரை துரோகத்தினுடைய தீமைகள், வியாதி தொற்றுக்கும் எல்லாவற்றும் இருந்து விலக்கி மீட்டெடுத்து நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நமக்கும் ஒரு புதிய மாதத்தை காணக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கின்றார். இது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை. ஆகவே இந்த கிருபைக்காக அதிகாலையிலே கிருபையும் கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நடக்க வேண்டிய வழியும் எனக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டும். அதிகாலை நேரத்திலும் இறை சமூகத்திலும் ஜெபித்து விட்டு இதை கடமைகளை செய்கிற பொழுது ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னுடைய கையின் பிரயாசங்கள், என் குடும்ப வாழ்க்கை, என் எல்லாவிதமான வாழ்க்கையும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கின்ற பொழுது நான் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாளும் எனக்கு காண்பியும் என்று இறை சமூகத்திலே ஒப்படைக்கிற பொழுது அதிகாலை நேரங்கள் நம் வாழ்க்கையிலே ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களாக அந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக ஆண்டவர் அமைக்கின்றார். அதிகாலை என்று சொல்லக்கூடிய நேரம் இரண்டாவதாக இந்த வசனம் நமக்கு தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் அதிகாலை நேரம் தருகின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. நீதிமொழிகள் 8:17 அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அமேன், அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொல்லி இந்த அதிகாலை நேரத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் குறித்து நமக்கு மிக தெளிவாக நீதிமொழிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதிகாலை நேரத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதத்தின் குறைந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, பழைய ஒரு மொழி ஒன்று உண்டு ஆங்கிலத்திலே, அவற்றை நான் படிக்கின்றேன். Early to bed and early to rise makes a man healthy, wealthy and wise என்று சொல்றாங்க. முன் உறங்கி முன் எழுந்து, அதாவது அதிகாலையிலும் எழுவது மனிதனை நலமும் செல்வமும் அறிவும் உள்ளவனாய் ஆக்குமா? அதிகாலையிலும் எழுவது ஒரு மனிதனை நலமும் செல்வமும் அறிவும் உள்ளவனாக ஆக்கும் என்று சொல்லி அந்த பழமொழியுடைய வார்த்தைகள் நமக்கும் தருகின்றான். ஆகவே தான் இந்த நீதிமொழிகள் 8 படிக்கப்பட்ட வசனங்கள் 17-21 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது ஞானத்தை குறைத்து நாம் படிக்கின்றோம்.
இது ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் மனிதன் கண்டுகொள்ளுகின்ற நேரம் அதிகாலை நேரமாக இருக்கிறது. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவாகும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த வசனங்களை மறுபடியும் படிக்கின்றேன். நீதிமொழிகள் 8:17-21 வரை படிப்போம் என்று சொன்ன 18 படிக்கிறேன். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற பொழுதும் எதையெல்லாம் கண்டடைவார்களாம்? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நாம் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை பொழுதுலையும் கர்த்தரையும் தேடுகிற பொழுது சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புகிற ஆண்டவராகியும் இருக்கின்றாம். ஏனென்று சொன்னா அதிகாலை வேலை என்று சொல்கிற பொழுது நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்குகின்ற நேரமாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இயங்குகின்ற நேரமாக இருக்கும். இந்த நேரத்தை ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவன் தருகின்ற தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக அமைத்து அந்த நாள் முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகம் காத்திருந்து ஜெபித்து அன்றைய கிருபையும் பெற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிக்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதுமாக நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக இத்திருமுறை வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகின்றன. புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய விசுவாச வீட்டாரே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு நாளும் முதல் பகுதி ஆண்டவர் கரங்களை ஒப்படைத்து பாருங்க. முதல் பகுதி இறை சமுதம் காத்திருந்து ஜெபித்து பாருங்க. அதிகாலையிலே ஆண்டவரையும் தேடுகிற பொழுது ஆண்டவரை கண்டடையத்தக்கதான தெய்வீக அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அந்த நாள் நமக்கு வாழ்க்கையிலே இன்பமாக இருக்கும், அந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மையிலே கர்த்தர் நிறைவாக தந்து நம்மை ஆஸ்வதிக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதம் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நிறைவுடன் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தனாம். இந்த தொழுகைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஞான கீர்த்தனை 281 நாம் சேர்ந்து பாடுவோம். ஞான கீர்த்தனை 281. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவ ஆசீர்வாதம் பெற நாடுவேன் ஜப தபத்தாலே என்று சொல்லக்கூடிய ஞான கீர்த்தனை 281 நாம் சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க உணர்ந்து நாம் சேர்ந்து பாடுவோம். காலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே,
நடந்த
உண்மைகள் மொழி தீர செய்யே பரலோக ஆவியை நல் மாறி போல நீலே பெய்யே பரலோக ஆவியை நல் மாறி போல நீலே பெய்யே புகழாலநாதனே வேத போதனை அதிகாலையில்மை தேடுவேன் முழு மனதாரே தேவாசிவாதம் பெற நாடுவேன் நம்மளங்கள் படியிட்டு இறை சமூகத்திலே இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடுவோம் ஜெபம் செய்வோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாக என்று வாக்குரைத்து அதிகாலை நேரத்தை குறைத்தும் அதிகாலை நேரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதங்களை குறைத்தோம் நிறைவாக கட்டும் தந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி நிறைந்த நறுமையான அதிகாலை பொழுதற்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். கர்த்தருடைய திருநாமத்தின்படியாக இந்த ஆண்டின் துவக்கத்தை கண்ட எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டுடைய கடந்த 6 மாத காலங்களிலும் ஏற்பட்ட கொடிதான வியாதி தொற்றையும் துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலையும் ஆண்டவரும் எங்களை தாங்கி வழிநடத்தினையும் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த அனுபவத்தோடு இந்த வருடத்தினுடைய 7ஆம் மாதமாகிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை பொழுதலை இறைவடியும் திருக்கரங்களை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை சிறப்பாக தியானிக்கவும் அந்த அனுபவத்தினுடைய கரங்களை காத்திருந்து ஜெபிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் தந்திருக்கூடிய நன்மைகள் நிறைவுகளுக்காக மனதாரமி போற்றுகின்றோம். தந்தைய மறைவா, இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்வுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அத்தனை குடும்பத்து மக்களும் ஒவ்வொரு நாளும் தங்களை கடமைக்குள் பிரவேசிக்கும் முன்பாக இறை சமூகம் காத்திருந்து ஜெபிக்கவும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய தெய்வீக உணர்வுள்ள பாக்கியங்களை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவம் நிறைவாய் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதிகாலையிலே உண்மை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைவாம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சமூகம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் குறைவுபட்டு போன ஒவ்வொரு வாழ்வின் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலேயும் நிறைவாம் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. கடந்த மாதத்திலே ஏற்பட்ட ஒவ்வொரு தடைகளையும் தடை கற்களையும் எண்ணி பார்க்கின்றோம். என்ன வாழ்க்கையிலும் தடைகள் ஏற்பட்டதோ அத்தனையும் தடைகளையும் மாற்றி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே ஒரு நாமத்தினாலே நாங்கள் அந்த தடைகளை மாற்றப்பட்டதாக எங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த அனுபவத்திற்காக ஒவ்வொரு ஜனங்களும் அதிகாலையிலே உண்மை தேடி உடைய கிருபைக்காக காத்திருக்கிற பொழுது வாஞ்சோடு ஜெபிக்கிற பொழுது உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்த அனுபவத்தையும் நிறைவாம் தருகின்றே. அது மேலான பாக்கியங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தருவீராக. நன்மையினாலும் கிருபினாலும் ஒவ்வொரு ஜனங்களையும் முடிசூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது உடைய வார்த்தைகளையும் தியானித்து அந்த அனுபவத்துக்கிணங்க ஆண்டவர் தருகின்ற தெய்வீக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையிலே உடைய கிருபையும் எங்களுக்கும் தரக்கூடிய ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவரே, அந்த அனுபவத்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைவாம் தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஓம் காத்திருக்கிற பொழுது அந்த நாளுக்கு செய்வடைய கடமைகளுக்காக அந்த நாள் செய்வடைய பணிகளுக்காக அதனால் வாழுகிற குடும்ப வாழ்வுக்காக கர்த்தர் தருகிற ஞானத்தோடு அன்றுவரை இந்த உலகத்தில் வாழுகின்ற தெய்வீக பாக்கியங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக வண்ணமாக இறைவனுடைய காக்கும் கரம் நிறைவாக தங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்கின்ற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகுறின் பகுதியிலே வாழ்ந்து கொண்டு கூடிதான் குடும்பங்கள் அனைத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே இந்த இடத்துல வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தடைபட்டு போற ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் எங்களை நடத்துகிறார், கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார், கர்த்தர் எங்களை பராமரிக்கிறார். எல்லா தீமைகளுக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா சோதனை காலங்களுக்கும், எல்லா வியாதி நகரங்களுக்கும் நீங்களா எங்களை விடுவிக்கலாம் என்று சொல்லக்கூடியதான நம்பிக்கையின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் முகத்தை பார்த்தவர்களாக, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழுகிற நல் பாக்கியத்தை கர்த்தர் நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவும் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கின்ற இந்த புதிய மாதத்துல அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரமையா. தடைப்பட்டு வரும் வருவாயாக இருக்கலாம், தடைப்பட்டு வரும் குடும்ப வாழ்வாக இருக்கலாம், தடைப்பட்டு வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய மாதம் பெற்றுக்கொண்டு சாட்சியிலும் நிறைவோடும் கர்த்தரை நோக்கி பார்த்தோம், கர்த்தரை நோக்கி ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு தடையும் தாண்டி மிக அற்புதமாக ஆச்சரியமாக எங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஆட்டோ பெறக்கூடிய நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் ஆட்டோ தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை திருப்பணிக்காக நன்றி படைக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் செய்ய போகிறதான எல்லாம் திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கோடைக்காலம் தமிழ் வகுப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக செய்து கொண்டிருக்கிற எல்லா ஆயத்த பணிகளையும் கதர் அறிந்திருக்கிற ஒவ்வொரு பணியிலும் கதர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்து மகிமைக்காக என் பிள்ளைகளுக்கும் தமிழை கற்றுக் கொடுக்கவோ இறை வார்த்தையும் கற்றுக் கொடுக்கிற பொழுது கவனமாயிரு என்று சொல்லக்கூடிய நோக்கத்தின் அடிப்படையில் என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க போகிறதான பாடல்கள், கதைகள், ஏனையும் திருமுறை வார்த்தைகள், தமிழ் மொழி எல்லாவற்றுக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி கொண்டிருக்கோம். இதற்காக செய்து கொண்டிருக்கிற அத்தனை ஆயத்த பணிகளுக்காக கரங்கோத்து செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய பணியை செய்கிற பொழுது தேவரையும் நன்மையினாலே ஒவ்வொரு மக்களை முடிசூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவடியும் தெய்வீகம் இரக்கம் கிருபையினாலே ஆண்டவர் தாமே முடிசூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே திருச்சியம் சார்ந்து நடைபெற போகிற எல்லா சிறப்பு தொழிலுக்கு நான் ஜெபிக்கிறோம். அனைத்தும் இறைவனுடைய கிருபையும் நிறைவாக இருக்கட்டும். தடையெல்லாம் மாற்றப்பட்டு கத சித்தமான முறையிலே ஆலயத்தில் கூடி ஜெபிக்கவும் ஆராதிக்கும் தகுதான தெய்வீக உணர்வுள்ள பாக்கியங்களை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விட்டு வந்து எங்கள் குடும்ப வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். தாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கதான ஒவ்வொரு இறை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல செய்தியில் குடும்பத்தையும் தந்து நிறைவாக்கும் வாழுகிற நல்ல பாக்கியங்களை ஒவ்வொரு வாழ்க்கை கத்த நிறைவாக தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. எங்களுக்காக ஜெபிக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த புதிய மாதம் அனைவருக்கும் நிறைவோடும் வளமோடும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அருள் தாரமையா. கதிர சுத்தமான முறையிலே இந்த அதிகாலை பொழுதை கண்ட நாங்கள் இந்த மாதம் முழுவதுமா வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டோருக்கு சாட்சியோடும் ஆண்டோர் பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாளை தினத்துடைய சிறப்பு நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நாளை சிறப்பாக ஆசிரியர் உணர்வுள்ள ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவனுடைய திருக்கரங்களே எங்களையே முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒருவேளை இதுவரை உமை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம், இதுவரை உம் பாதத்தில் அர்ப்பணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றிருந்து அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் பலம் தருகிறார், கிருபையும் தருகிறார், நடக்கின்ற வழியை காண்பிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு உம் கரங்களே அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுள்ள பாக்கியத்தையும் தந்து நிறைவோடு இந்த புதிய மாதத்தை எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகின்றோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவையும் ஆமேம். பரமணில் இருக்கிறங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் தந்தையாம் கடவுள் நண்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்தியுள்ளோம் நம் அனைவரோடும் இந்த புதிய மாதத்தோடும் இன்றும் என்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.